அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் நடைவண்டி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெகு விரைவில் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆசனங்களை பற்றி பார்ப்போம். உடல் எடை மனிதனுக்கு பல உடல் உபாதைகளை கொடுக்கிறது. அதை எப்படி விரைவாக குறைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. முதல் ஆசனம் பாதாசனம். முதலில் படுத்துக்கொண்டு இரு கால்களையும் தூக்கி தரையில் இருந்து ஒரு அடி தூரத்தில் கால்களை நிறுத்தவும். ஒரு நிமிடம் வரை அப்படியே இருக்க வேண்டும். பின்பு நேரத்தை முடிந்த அளவு அதிகப்படுத்தி செய்யவும். இந்த பயிற்சியை 3 முறை செய்யவும். அடிவயிற்று பகுதிக்கு நல்ல பயிற்சியை தருகிறது. அடுத்து நாவாசனம். முதலில் படுத்துக்கொண்டு கால்களையும் உடலையும் தூக்க வேண்டும். கைகளை நீட்டியவாறு 1 நிமிடம் வரை அப்படியே இருக்க வேண்டும். பின்பு இயல்பு நிலைக்கு வரவும். இந்த பயிற்சியை 3 முறை செய்ய வேண்டும். அடுத்து அதமுத்த சாவாசனம். முதலில் வஜ்ராசனத்தில் அமர்ந்து படத்தில் காட்டியவாறு நின்று இடது காலை மார்பு வரை கொண்டு வந்து பின்பு நீட்டவும். இதேபோல் 10 முறை செய்ய வேண்டும். பின்பு வலது காலை மாற்றி இதே பயிற்சியை 10 முறை செய்யவும். மிக பொறுமையாக செய்யவும். இயல்பு நிலைக்கு வரவும். அடுத்து ஹெட் ஸ்டாண்ட் சக்கராசனா. அதாவது சக்கராசனம் தலையை ஊன்றி செய்வது எப்படி என்று பார்க்கலாம். முதலில் சின்ன வார்ம்அப் செய்து கொள்ளவும். இந்த ஆசனம் செய்யும்போது கைகள் விரிப்பில் வழுக்காமல் இருக்க வேண்டும். அதனால் சரியான விரிப்பை தேர்வு செய்து கொள்ளவும். இல்லை என்றால் வெறும் தரையிலும் செய்யலாம். முதலில் நின்ற நிலையில் மெதுவாக பின்புறமாக வளைந்து சக்கராசன நிலைக்கு வர வேண்டும். பின்பு படத்தில் காட்டியவாறு மெதுவாக மிக கவனமாக தலையை தரையில் ஊன்ற வேண்டும். பின்பு மெதுவாக கால்களை ஒன்று சேர்க்கவும். கால்களை நீட்டியவாறு இருக்க வேண்டும். இந்த ஆசனம் உடல் எடையை குறைக்க மிக முக்கியமான ஆசனம். விரைவில் உடல் எடையை குறைக்கக்கூடிய பலன் கொண்ட ஆசனம் இது. ஆனால் மிக பொறுமையாக செய்து பழக வேண்டும். இது கொஞ்சம் ஆபத்தான ஆசனமும் கூட. கவனத்துடன் செய்ய வேண்டும். ஆரம்ப நிலையில் பயிற்சி செய்பவர்கள் எவரேனும் துணை கொண்டு செய்யலாம்.
பின்பு இயல்பு நிலைக்கு வரவும். மேற்கொண்ட பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வந்தால் உடல் எடை விரைவில் குறையும். இது போன்ற பயனுள்ள ஆசனங்களை எங்கள் சேனலில் பெற சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மற்றொரு ஆசனத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.